வேல்புரம் யார் வெட்டி வேல்புரம் வெட்டி வேல்புரத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு யார் யா இறங்காம அடம் முடிக்கிறது இறங்க ஜயா இப்பதான் முழு வந்துச்சா ஊர் வந்துருச்சு நாயாட்டம் கத்திட்டு இருக்கேன்னு தெரியல தப்பா நினைக்காதீங்க எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது நேரம் தான்யா உனக்கு உன் கூட இன்னொருத்த வந்தானா எங்க பஸ்ல தண்ணி அடிக்கிறானா பின்னால வர்றாருயா தண்ணி அடிக்கிற நினைப்புலயே இருங்க தலைய பாரு மண்ட ஓட்டுக்கு முடி முடிச்ச மாதிரி இருக்கு இறங்கய்யா ஏங்க இப்படி வாய் வீய கத்துறதுக்கு கையில இருக்கிற விசில வாயில வச்சு அடிச்சு இறங்கி இருக்க மாட்டான் கிழிச்சிருவீங்க எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க கையெல்லாம் விசில் கொடுக்கூடாதுங்கிறது யோ யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்ன இப்ப அடிக்கிறோம் பாரு சின்னதாடிங்க பெருசாடிங்க அப்பா விசில் அடிக்கிறது எப்படி உங்ககிட்ட தான் கத்துக்கணும் யாருக்கு விசில் அடிக்கிறீங்க என் பஸ்ஸுக்கு தான் அதான் போயிருச்சே நான் எப்படி ஓடு பஸ் குடுக்கறாங்க ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி தோத்துற மாதிரியே ஓடுறான் இங்கேயும் வந்து வாய் கொழுப்பு ஆரம்பிச்சியா நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் போ போ பாரு ஏன்பா யார கேட்டு நீ இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ண பொண்ணுடைய அப்பாவை கேட்டுதான் சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல இஷ்டம் இல்லைன்னா எப்படி வயசாகிட்டே போதும் இல்ல பாத்து சாதாரணமாவே நடக்க முடியாது இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது போன வாரம் மேலப்பட்டு போயிருந்தோமே அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி அத நீ தான் கெடுத்த என்னது பொண்ணா நான் கெடுத்தனா அந்த சம்பந்தத்தை கெடுத்த சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும் ஒரு பிள்ளைய பத்துனா குண்டாயிருந்தாரு முதல்ல பிள்ளைய பத்துக்கிட்டுங்க அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் இது தப்பா இதுதான் தப்பு இந்த புடி இது வேற பாரமா இருக்கு ஆமா எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும் எப்படி பாசி இதான் பொண்ணு வீடு மாட்டு கொட்டை மாதிரி இருக்கு மாட்டு கொட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும் எப்பா உன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா கண்ணாடி கழட்டுறியா எதுக்கு என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது பழத்தை புடி அடுத்து சட்டையும் பேண்டையும் கழட்டு சொல்லாத இமேஜ் ரொம்ப பாதிக்கும் அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஐயா மா ஐயா அம்மா ஐயா ஏயா இவ்வளவு நல்லா இருக்கீங்களே ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க இதுக்குதான் உங்க கூட வரக்கூடாதுன்றது ஏன் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல கண்ணாடி வேற கழிச்சு விட்டேன் உன் இமேஜே கண்ணாடியில தான் இருக்க இந்த பாருமா நாங்க பிச்சை எடுக்க வரல பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் பொண்ணு பார்க்கவா வாங்க ரெடியா இருக்கங்க இவங்க தான் பொண்ணு வேணுமா அப்படியே திரும்ப போ என்னதான் காட்டுறாங்கன்னு பாப்போம் பொண்டை நல்லா இருக்கு இவங்க தான் வாங்க 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 உட்காருங்க முதல்ல பழத்தை புடிங்க சொந்த வீடா வாடகை வீடு தான் 40 வருஷமா இங்க தான் இருக்குறோம் அப்ப சொந்த ஆயிரம் இல்ல எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு புள்ள ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கறான் ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கான் நீங்க என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்கறேன் சும்மா இருக்கீங்களா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி தம்பி என்ன பண்றாரு இவருக்கு உதவியா இருக்கேன் இவர் என்ன பண்றாரு சும்மா இருக்காரு அடே 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 நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க ஆமா இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பாத்திருக்கவே முடியாது அம்மா எங்க சும்மா அப்படி போயிருக்காங்க இவங்க யாரு உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா என் பிள்ளைங்க ஏன் தமிழரை பாக்குற இல்ல போன தடவை பொண்ணு பார்க்க போனோமே அங்க உடுப்பி ஓடியில் திருடப்பட்டுன்னு போட்டுருந்துச்சு இது என்ன உடலுக்கு திருடிக்கு போறாங்க அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம் அதான் திருட்டு குடும்பம் டேய் கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல அதுவா நின்னுடும் டமாஸ் பேசுறான் இதுதான் என் பொண்ணு ஆஹா பொண்ணு பிரமாதமா இருக்கு வாசு அதிரி உதிரியா இருக்கு நிமிந்து பாரு நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான் வேணாம் சொன்னா கல்லடா இல்லாட்டி குடக்கம் பாடி குத்துவேன் அப்பா இந்த பொண்ண ஒரு பஸ் முதலாளி ரெண்டு வருஷம் வச்சிருந்தாம்பா இது செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓ மை காட் காட் பிளஸ் யூ மை ஃபாதர் காட் பிளஸ் யூ அடி வாங்க வச்சுட்டியடா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே இந்த வயசுல உனக்கு ரெண்டாவது கல்யாணம் எதுக்குப்பா அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம் இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு 5500 ராவு காய்ஞ்ச பிறகு உனக்கு முதல் இரவு கேக்குதா இங்க ஒரு கை இருந்துச்சு எங்க காணா ஓ உள்ள இருக்கோ வர சட்டையை கரைச்சி பாக்கிட்டானுங்க இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது மாப்பிள்ளனா அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க பின்ன என்னடி கடிகாரம் நின்னு போயிருக்க யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா அதான் உங்க அக்கா புருஷன் இந்த வீட்டு மூத்த மாப்பிள அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது காணும் சச்சா 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 மாப்பிள மாமா
இத வந்துட்டே மாமா. ஐயோ என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா. மாமா மாமா, இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்ட சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்கிருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்தேன் மாமா. ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பச்சையமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள்ள சாப்பிட்டு என்னையா டிஃபன் இது? சொரிநாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரிநாய்னு சொல்லவே இல்லை மாமா. சொரிநாய்னா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரிநாய்னா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையிறீங்க? சொரிநாய்னா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியா தூக்கிட்டு நிக்கிறீங்க? சொரிநாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரிநாயா? போக நிறுத்து. இப்பவே பத்து தடவைக்கு மேல சொரிநாய் சொரிநாய்னு சொல்லிட்டேன், எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. தண்டே தண்டே, என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடாடா, அந்த கோடீஸ்வரர் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாதிரியா? யோ தும்மாரியா, கழுத்த இருக்காத. கோடீஸ்வரம் விட்டு வர்றேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடுவே உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. என்ன ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். யோ, எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தான் ஆகணும். புரியலையே. யோ உஷா, உஷான்னு எனக்கு ஒரு தையல் மிஷிருக்கா, மச்சு வச்சிருக்காயா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும். பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட வட்டணும். தரகரே, தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க? கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். நாங்க என்ன ஐயாயிரம் பயிர் சொன்னோம்? ஐயய்யே, இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபிளா ஒரு பொண்ணு பாத்திருக்கேன், பேர் வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது, அந்த வயசுக்கு நர கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறத எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ, தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும், ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும். எச்சிட்டு போறதுக்க? அது இல்லைங்க, அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேளை பஸ்ல பறந்துச்சு, ஏரோப்ளேன்ல பறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்துல முடிச்சிருவோம். பொண்ண பாக்கணுமே, பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? எப்படியாவது பாத்துக்கலாம். பாட போகலாம். ஏங்க என்ன, ஏன் எதிர்காலத்துல நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிருவோம். லேடிஸ் பஸ் வருது, லேடிஸ் பஸ் வருது. டிக்கெட் டிக்கெட் நீ எடு. ஏன், உங்ககிட்ட காசு இல்லையா? சில்லறை இடுப்புல இருக்கு, எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும். இப்படி ஏதாவது சாக்கு போக சொல்லி இறுக்கி பிடிச்சிருவிய. ரெண்டு தேனாம்பட்டை இருக்கிறதே ஒரு தேனாம்பட்டை. கொஞ்சம் மூடிட்டு சும்மா இருக்கிறியா? என்ன ஆம்பளை குரல் கேக்குது? நீங்க பேசினா உங்க குரல் தான் கேக்கும். ஆஹா, பணத்துக்குமா? என்ன அன்பான கண்டக்டர், சொன்ன மாதிரியே இந்த அப்படி. எங்கடா அந்த வடிவாம்பாள்? அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பார்ட்டி உட்காந்துருக்கே. அதான், நீ மை வாங்கி கொடுத்தே ஏறி ஆயிடுவேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் தேவையா? இல்ல, முடிய பத்தி கவலையே இல்ல. கண்ணத்துல பாத்தியா, கவர்ச்சிகரமான குழி. 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி, 40ல விழுந்தா டொக்கு. டொக்கோ டக்கோ, அத டிக் பண்ற பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்ல நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல, ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டியை நிறுத்த போறேன், ஹோல்ட். ஆம்பளைங்களா? ஆம்பளை குரல் நீ வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கிற? யோ, பொம்பளை வண்டியில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க? ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்கள? யோ, நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க, செக் பண்ணு. அது எங்களுக்கு தெரியும். இறங்கியா? இறங்கியா? அப்பா, சொல்ல தெரிஞ்சு. இறங்கியா? இறங்கியா? போ போல. ரைட், அட போயா.
காபி கொண்டு வா. ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க? யோ காபி சாப்பிட போறது நானு, துடு கொடுக்க போறது நானு, மூணு கொடுக்க நீ போய் கொண்டாயா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ அந்த வார்த்தையை கேப்ப? உன் கூட அக்கா தங்கச்சி எதுவும் பொறுக்கலையடா? சொல்றா சொல்றானா? என்ன சார் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான்? உங்களுக்கு அந்த ப்ளூ டிரஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு, நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார். இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதல் விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது? அப்படியா? பாத்தீங்களா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே? இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கிருக்கும். கலங்கிட்டே வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க. அத விடுங்க. எனக்கு உங்க மேல காதல் வந்ததுன்னா நான் நேரடியா உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், நீங்க ஓகே சொல்ல போறீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்ததுன்னா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்க போறீங்க, நான் ஓகே சொல்ல போறேன். இவன் யாருங்க நடுப்புற சுண்ட காமெடியேட்டர்? ஏதோ தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க. இப்ப சொல்றீங்க வீட்டுக்கு போனோம்னு உங்க மனசு அப்படியே அலபாயம், ராத்திரிலாம் தூக்கம் கெடும், டென்ஷன் ஆவீங்க, என்ன பாக்கணும்னு மறுபடியும் ஏங்குவீங்க. ஏங்கணும். இவ்வளவுக்கும் காரணமான இவனை நாம சும்மாவே விடக்கூடாது. இந்த ஹோட்டல் முதலாளி யாரையோ நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு இவனை மாதிரி எவரு தம்பி இருந்தான், அவனும் ஊமை. அவனை பேச வைக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன், அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான். அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா, அதிர்ஷ்டம் இல்லையே. கடைசியில நீங்க தானே வாசு? முதல்ல இருந்தே நான் தான் வாசு. நீ யாரு? நான் தான் சார் உஷா. நீ என்ன பிடி உஷாவா எல்லாரும் தெரியுதுக்கு? அது இல்ல சார், அன்னைக்கு நான் உங்களை ஹோட்டல்ல மீட் பண்ணேனே. நீங்க டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களாமே? யார் சொன்னது? நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணனும்? பெருசா ஒண்ணுமில்ல சார், நான் டிவில நியூஸ் ரீடிங் அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கு நீங்க கொஞ்சம் சிபார்சு பண்ணனும். இதனால தான் அந்த நாடே கெட்டு போச்சு. ஒருத்தன் தான் கடமையை கண்ணியமா செஞ்சிட்டு இருந்தா அவன் கட்டுப்பாட்டியே குலைச்சிறீங்களே, எதுக்கு எடுத்தாலும் சிபார்சு. சார், நான் ஒரு நாளாவது டிவில நியூஸ் படிக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது சார். அவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க. இந்த பாரு, நீ வேற பாஸ்கரோட ரிலேட்டிவ்ன்ட்ட உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் எந்திரி? அது அழக்கூடாது அழக்கூடாது, கொஞ்சம் சரி. இதுக்கு அழகியே பெட்ரு. இந்த பாரு ஒரு கண்டிஷன், என்னை தேடிட்டு நீ எதனா டிவி ஸ்டேஷன் பக்கம் வந்துட போற. ஏன் சார்? நாங்க இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னா என்ன? அப்படியே நியூஸ் கால் பண்ண வெளில வெளில போயிருப்பேன் சார். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு. ஒன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குவரத்துலாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டு படி. வாலிப வயோதிக அன்பர்களே, இல் வாழ்க்கையில் சோர்வா? நிறுத்துமா, முதல் முதல் படிக்கிற சிட்டுக்குருவ இதை பச்சை படிக்கிறது, வேற ஏதாவது சிரிச்சீங்கன்னா படி. ஓகே சார். கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள். அறிவிருக்கா? 1000 பேர் செத்து இருக்கா? சிரிச்சுனா படிக்கிறேனே. ஒப்பந்த ரயில போய் சிரிப்பேனே, வேற ஏதாவது படி.
சரி, மலையாள படத்திற்கு தங்க தாவரை விருது. இதுக்கு சிரிக்கணுமா? நீ தர மாட்டா, ரொம்ப கஷ்டம் நீ. சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் அதுக்கு சொல்ல வரல. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத உணர்ச்சியோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க, ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு நீ பீச்சுக்கு வா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். வாசு வாசு. என்ன? எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு. செலக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு நேத்தே ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க சரின்னு கூட சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே ஃபோன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்றேன். நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ. எவனோ பரதேசி பைய காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா ஏழு தடவை ஃபோன் பண்ணி எக்ஸசைஸ் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த தடவை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டாதா என் கோபம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்த, ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற எவன்டா எடுப்பா? அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன். நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுடுவேண்டா. எத்தனை மணிக்கு கொல்றதுக்கு என்னடா நேரம்? இப்போ இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா நீ. என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோவத்தை கலராதடா. நீ யாரோ மாமா பையன் போல இருக்கு. என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய் பிகுரு பண்ணாத, நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்ணலாம்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் ஓகேன்னு சொல்லிட்டிய, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐயோ, போன வச்சுட்டானே. டேய் டேய், சேச்சே, காலங்கார்த்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு ட்ரிப் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுவான்னு கேக்குறான். வேற என்ன சொன்னாரு? அவன் சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட். உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, மிஷின் வச்சிருக்க. உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, மிஷின் வச்சிருக்க. என்ன, ரெண்டு காது ரிப்பேர் ஆயிடுச்சு, மிஷின் வச்சு 6 மாசம் ஆகுது. நீ இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என் மூணாவது பொண்ணுக்கு பாத்துக்கிற மாப்பிள இன்னைக்கு வரான் வா. ரொம்ப சந்தோஷம். வாசு மட்டும் மாமாவுக்கு பிடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்தி ஆட்ட ஆட்ட நாட்டலாம். சீதாராமா, இவர் யாருன்னு தெரியுதா பாரு. தெரியலையே. நான் தான் அவரோட பொண்ணோட ரெண்டாவது மாப்பிள. ரெண்டாவது பொண்ணோட மாப்பிள. குழந்தை குட்டியில் உண்டா? ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். மூணாவது பொண்ணு பார்த்த மாப்பிள யாரு, என்ன வேலை பாக்குறான்? இனிமே தான் அதை பத்தியா விசாரிக்கணும். ஆமா, ஒரு வேலையில அப்படி இருக்கு. மூச்சடியோ நேரம் இல்ல. உனக்கு தெரியாதா, டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு. பயங்கரமான ஒர்க். அப்பா இவதா. ஏய் என்னடா வந்த இடத்துல தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க? அடடா, என்ன மரியாதை, என்ன மரியாதை, முதல் மரியாதை. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ரொம்ப கொடுத்து வச்சவன் நீ. எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு பழக்கங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா உடனே கால்ல இருக்கிற செருப்ப கழட்டி, இல்ல ஓரமா வச்சுட்டு கால விழுந்துருவேன். அது எங்க குடும்ப பழக்கம். நான் கூட செருப்ப கழட்டி நைனா உட்காரலாம்னு சொன்னேன். தம்பி உட்காருப்பா. ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் காலில் விழுந்திருக்கியா? நீ இப்படி காலை வச்சிருந்தா நான் எங்கன்னு விழுறது? ஏன்பா, அஞ்சுக்கும் பத்துக்கு நீ தானே என் காலில் விழுற. கம்முனு. ஆமா, இது யாரு, உங்க தாத்தாவா? உன்னதான். இவர் எங்க அப்பாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா? ஏன்பா இதே முஞ்சோடியா வர? அதுக்காக முகமுடி போட்டுக்கிட்ட வர முடியும். அப்புறம் மர்ம முடிதுன்னு யாருன்னு கேட்பாங்க. ஆமா, எங்கப்பா வேலை பாக்குற? நான். தம்பி சொல்லுங்க, எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயுமே வேலை பார்க்கலையா, சும்மாதான் இருக்கிறியா? சொல்லு தம்பி. மாப்பிள ரொம்ப தான் வைக்கப்படுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லப்பா, நான் டிவியில வேலை பாக்குறேங்க. டிவி இல்லையா? நம்ம வீட்டு டிவியில நீ தெரியவே இல்லையே. அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது, இனிமேதான் தெரிய ஆரம்பிக்கும். டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். சீதாராமா, டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். கரெக்ட். வீடியோவில தான் சினிமாவே கெட்டு போச்சு. சுத்தம். நீ எது வேணாலும் பேசலாம், மத்தவங்களுக்கு காது கேட்கவும் நீ மூடிக்கிட்டு. சீதாராமா, பையன் டிவில தான் ஒர்க் பண்றானா? உன் ஆபீஸ் தாண்டா. தலையாடுறாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவரே டிவி டைரக்டர் தானே. பையன் எப்படி? நல்ல பையன் தானே? நல்ல பையனா? இவங்க நம்பி பொண்ணு கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு பரிபூர்ண திருப்திங்கிற. மொத்தத்துக்கு அவர் தான் தலையாடுறாரு, அவர் ஏன் இன்சல்ட் பண்றீங்க? ஓகே தானே? ஓகேடா கண்ணா. பிடிக்கலன்னா என்ன ஆட்டுவார் போல இருக்கு.
பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சதை விட என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிதானடா? அதனால என் மூத்த ரெண்டு மாப்பிள்ளைக்கு நிச்சயதாரத்துக்கு முன்னாடி மோதிரம் போட்ட மாதிரி நான் இவருக்கு போடுறேன். எங்க பையனுடைய அப்பாவுக்கு ஏதாவது போடுறது உண்டா? கல்யாண தண்ணிக்கு சாப்பாடு போடுவோம். நல்லவேளை தண்ணி போடலாம்னு சொல்லாம.